Hi everyone, in the video la nama enna paaka porom appdin pathinga intelligent agents appdina enna abingirad pathi nama paaka porom vaanga paakalam. What is intelligent agent? Ipo the artificial intelligence based machine enna pannudhu appdina or task complete pandradhukku illana or work pandradhukku or mediator ah use pannudhu and the mediator tha agent abingirad. The agent enna pannum appdina adha sutti nadakkakoodiya vishayatha அதாவது என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்த சென்சார் மூலமா பெர்சீவ் பண்ணி கிராஸ்ப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்சுவேட்டர்ஸ் மூலமா ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஏஜென்ட். அதாவது அது சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த சென்சார் மூலமா பெர்சீவ் பண்ணி ஆக்சுவேட்டர்ஸ் மூலமா ஆக்ட் பண்றதுதான் இந்த ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ஏஜென்ட்டா வேணாலும் இருக்கலாம், ஹியூமன் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், ரோபோட்டிக் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், சாஃப்ட்வேர் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். ஹியூமன் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல ஒரு டேப்பில் தண்ணி ஒழுகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை எது மூலமாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஐஸ் மூலமாக, அதான் சென்சார். எது மூலமாக நம்ம அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கையை வச்சு, ஸோ அதான் ஆக்சுவேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரோபோட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செல்ஃப் டிரைவிங் கார். அப்போ ஒரு ரெட் சிக்னலை அது எதை வச்சு பார்க்குது அப்படின்னா கேமரா வச்சு, அதான் அதோட சென்சார். எதை வச்சு அந்த காரை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா பிரேக், ஸோ அதான் அதோட ஆக்சுவேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொடுக்குற இன்புட் எதை வச்சு கொடுக்குறோன்னா கீபோர்டு, ஸோ அதான் அதோட சென்சார். ஸோ எதை வச்சு அது ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா மானிட்டர் மூலமாக, ஸோ அதான் அதோட ஆக்சுவேட்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் ஏரியாவையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதில் அந்த என்வாயன்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னா இந்த ஸ்குவேர் ஏயும் ஸ்குவேர் பியும், பெர்செப்ட் என்னெல்லாம்னா அதோட லொக்கேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ். லொக்கேஷன் எடுத்துக்கிட்டா லொக்கேஷன் ஏ அண்ட் லொக்கேஷன் பி, ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது க்ளீன் இல்லைன்னா டர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஏங்கிற பிளேஸ் க்ளீனாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் மூவ் பண்ணணும். ஏங்கிற பிளேஸ் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா சக் பண்ணணும். பீங்கிற பிளேஸ் கிளீனாக இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். பீங்கிற பிளேஸ் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அது சக் பண்ணணும். ஸோ இதுதான் தான் அதோட பெர்செப்ட் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஏஜென்ட்டை கரெக்டான டெசிஷன் எடுக்க வைக்கணும், அதுதான் இந்த ரேஷ்னல் ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மெஷினை கரெக்டான டெசிஷன் எடுக்க வைக்கணும், கரெக்டாக அதுக்கு ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா எப்படி ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை மேக்ஸிமைஸ் பண்ணுறதன் மூலமாக. ஸோ எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் அந்த வேக்யூம் கிளீனர் இப்போ அந்த ஏங்கிற லொக்கேஷனை க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கிரெடிட் அலர்ட் பண்ணுறாங்க. இப்போ அது இன்னொரு பிளேஸை க்ளீன் பண்ணிடுச்சுன்னா கிரெடிட் ட்ரூ. இப்போ அது குயிக்காக குறைய டைம்குள்ளேயே அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு கிரெடிட் கூடுது. ஸோ அப்போ இந்த கிரெடிட்டை கூடுறத வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷரும் ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு ஏஜென்ட்டோட ரேஷ்னாலிட்டியை எதை வச்சுலாம் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வச்சு, செகண்டு அதுக்கு இருக்கிற அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, நெக்ஸ்ட்டு அது பண்ணுற ஆக்ஷனை வச்சு, அதுக்கடுத்தது அது இது வரைக்கும் கிடைச்ச அதோட பெர்செப்ட்ஸ் வச்சு அதாவது இன்புட்ஸை வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பீஸ் ரெப்ரசன்டேஷன். பீஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, ஸோ ஒரு ஏஜென்ட்டை ரேஷ்னல் ஏஜென்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த டாஸ்க் என்வான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணுறோம். ஸோ அந்த அதுதான் பீஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பீங்கிறது பெர்ஃபார்மன்ஸ், ஏங்கிறது என்வான்மெண்ட், ஏங்கிறது ஆக்சுவேட்டர்ஸ், எஸ்ங்கிறது சென்சார்ஸ். ஸோ இந்த நாளையும் ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேக்யூம் கிளீனரை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேக்யூம் கிளீனரில் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் அப்படிங்கிறது அது க்ளீன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அதை வச்சு, நெக்ஸ்ட் அதோட பேட்ரி லைஃபை வச்சு, தென் நம்பர் ஆஃப் மூவ்ஸை வச்சு, ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த வேக்யூம் கிளீனரோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதோட என்வாயன்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் அதோட ரூம், டேபிள் அண்ட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் அதோட ஆக்சுவேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வீல், அப்புறம் அதோட ப்ரஷ். நெக்ஸ்ட்டு சென்சார் என்னெல்லாம்னா கேமரா. ஸோ இதெல்லாம் தான் அந்த வேக்யூம் கிளீனரோட பீஸ் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டட் டாக்ஸி டிரைவர். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளோ சேஃபாக போய் ரீச் ஆகுது, நெக்ஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது,
எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அது இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் அந்த ஆட்டோமேட்டட் டாக்ஸி டிரைவரோட பெர்ஃபார்மென்ஸை மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்டுன்னு எடுத்துக்கோ அதோட ரோட்ஸ், அப்புறம் டிராஃபிக், அப்புறம் அதோட டிராஃபிக் சிக்னல்ஸ், இதெல்லாம் தான் என்வாயன்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ்னால் அதோட வீல்ஸ், ஸ்டீரிங், ஆக்சிலரேட்டர், பிரேக், இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்சார்னா கேமராஸ், ஜிபிஎஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.